விளம்பரம் மட்டும்தான் தெரியும். கோடி கோடியா கொட்டினாலும் இந்த சினிமா தொழில கோடி கோடியா கொட்டினாலும் துணி இல்லாமத்தானே நடிக்கிறாங்க. அதைத்தாயா நாங்க அவமானமா நினைக்கிறோம், அதைத்தாயா மாத்தணும்னு நினைக்கிறோம். அந்த சமுதாயத்தை சீரழிக்கிறதே இந்த சினிமா தான் நாங்க வாதி வந்திருக்கோம். இந்த நாட்டுப்புறத்தை அம்மாவை பத்தி அவ்வளவு அருமையா பாடுவாங்க. இந்த அம்மாவுக்கும் மகளுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொப்பை தொழில் உறவை இந்த நாட்டுப்புற பாடல் எவ்வாறு சொல்லுது பாருங்க, அவ்வளவு அழகா சொல்லுவாங்க. எந்த சினிமா பாட்டாவது அப்படி சொல்லுதான் பாருங்க. அக்காவும் சேல அக்காவும் சேல அந்த நீங்க
பிரேமர் கோழியினுடைய எலும்பு கூட கடிக்க முடியாது. ஆனா எங்க ஐயா எங்க தாத்தா கட்டி உட்கார்ந்து அந்த பெரிய ஒரு கடாவடி கொண்டாரு பயன்பட்ட நம்ம செங்கல் வேப்பாங்குச்சி ஆறு வேலை பள்ளிக்கூடி நாலு ரெண்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி அவரு அவங்க கண்ணு உறுதி அடிச்சு எங்க பாட்டியா கிட்டத்தட்ட 90 வயசுல கரும்பு அப்படியெல்லாம் கடிச்சு சாப்பிட்டாரு. பாமா வயசு வேற ஒண்ணும் இல்ல கேப்ப கூடுல அந்த உணவு கூட கேப்ப கூடு கேப்ப கூட சட்ட இந்த காலத்துல எங்க சாப்பிடுறீங்க பழைய காலத்து கம்மம் கூட கேப்ப கூழ் சாப்பிட்டு தெரியும். கடைசியில 100 வயசு வரைக்கும் 20 வயசு வரைக்கும் இருப்பாங்க. அது ஒரு வரம்பாங்க. இன்னொரு பார்த்தா காலையில நிறுத்த உடனே ஜோதிகா ஜோதிகா சூர்யா வீட்டுக்காரங்க என்னதான் பார்த்தா என் வீட்டுக்காரங்க விட்டு நான் போற வாரம் ரெண்டு இதே நல்ல வாங்கிட்டேன். இந்த வாரமும் அழிச்சிட்டவனே இதே நல்ல ரெண்டு லிட்டரு ஏமா நான் போன வாரம் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு லிட்டரு அது போன வாரம் இது இந்த வாரம் என்னடா அது அப்படின்னு பார்த்தா செலவு செய்யறேன் சோழியா அப்படி அது மாதிரி எங்க வீட்டுக்காரங்க வரைச்சுட்டாங்க தெரிய நினைக்கிறேன். நானே அன்னைக்கு ரொம்ப பள்ளிக்கூடத்தை பதிச்சு வரப்ப வரைச்சு போயிட்டு வாங்க சரி நான் ரொம்ப ஆர்வம் தட்டுல ஒரே ஒரு வடதா இருக்கு. என்னம்மா எத்தனை வடை சுட்டேன்னு கேட்டேன் 12 வடை சுட்டேன். சரி 12 வடையிலும் ஒவ்வொரு வச்சிருக்கேன் மாமன் 12 வடை 11 வடை நீ தின்னுட்டேன் மாமன் எப்படிமா தின்னு கேட்டேன். அந்த ஒரு வடையின் படத்தில் வாயை போட்டு இப்படித்தான் தின்னேன் எப்படி பாருங்க. அவன் என்ன சொல்ற அரிசி காலியா இருக்கு அரிசி தப்பா இல்ல பருப்பு இல்ல என்ன இல்ல இவ்வளவு இல்ல இல்லன்னு சொல்லுவா இல்ல இல்லன்னு சொல்லாம இருக்கு இருக்குன்னு சொல்லுவோம். அதுக்காக சொல்ற அரிசி தப்பா காலியா இருக்கு எந்த தப்பா காலியா இருக்குன்னு சொல்ற அப்ப சாமி இந்த நாட்டுப்புறத்துல அப்பா அம்மாவுக்கு சிறப்பா சென்னை இப்ப அப்பாவை பற்றேன் கேக்குறீங்களா. அப்பா கைய பிடிச்சு நடந்த அழகாக மாறும் அவர்.